மாலை முரசு நேர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 22,500 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸா வந்து நேற்று முன்தினம் இருந்தது. அங்கிருந்து 22,300 வரைக்கும் சப்போர்ட் போச்சு. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலி வொலட்டைலாக இருக்கு. அந்த 200-300 பாயிண்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல பார்க்கும்போது பெரிய லெவலில் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கு. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, ஆப்ஷன் செல்லிங் பண்ணி இன்ட்ராடேல ப்ராஃபிட் பண்ணுறது அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் டெய்லியும் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து நேற்று ஒரு பெரிய அடி தான். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பணம் வச்சு பண்ணுற அவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வந்து நேற்று கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பங்குச்சந்தையை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராக உள்ள வரணும் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக எப்படி நீங்கள் வந்து கையாளணும் மார்க்கெட்டை, ஏன்னா எல்லா ட்ரேடும் ஜெயிக்க முடியாது. எப்போ வேணா இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்குன்னு நம்ம தனியாக வந்து ப்ராப்பராக ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும். ஸோ நேற்றைய மார்க்கெட்டோட ரேஞ்ச் நமக்கு தெரிஞ்சது தான், பட் இன்ட்ராடே ரேஞ்சில் வரும்போது ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் இருந்தால் தான் இன்ட்ராடே வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். அடுத்ததாக வந்து பார்க்கும்போது ஒரு ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் வியூ ஆல்ரெடி நான் சொன்னது தான், 22,000-23,000 வரைக்கும் ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் மேலே வந்து 23,000, கீழே 22,000. ஸோ ஆல்மோஸ்ட் 22,000 சுற்றி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மார்ச் மாதம் இருக்கு. ஸோ அதுதான் வந்து அவங்க வந்து மெதுமெதுவாக செய்வாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ என்ன தான் மார்க்கெட்டை வந்து மேலே வந்தாலும் கீழே வந்தாலும் சும்மா அது க்ளோசிங் வந்து 22,000 சுற்றி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை ஒட்டி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 3 மாதம் இங்கேருந்து எனக்கு ஆக்சுவலி இந்த இயர் ரெண்டுக்குள்ளே நிஃப்டி வந்து மேக்ஸிமம் மேலே வந்து 25,000 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 25,000 அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டட் டார்கெட்டாக இப்போ நியூவாக நான் பார்க்குறேன். பட் 22,600 அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கலில் வந்து டார்கெட் தான், முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் இதுதான் ஹை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த புட்டெல்லாம் வாங்குவாங்க, அதாவது கீழே போவோம்னு சொல்லிட்டு. ஸோ இதனாலே கூட மார்க்கெட்டில் ஒரு பவுன்ஸ் ஆகலாம். ஸோ அவ்வளோ ஈஸியாக மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே விழாது. என்னை பொறுத்த மட்டும் மார்க்கெட் வந்து இந்த வாரத்துக்கு 22-23 வந்து ரேஞ்ச். நன்றி, வணக்கம்.